நம்பர் ஒன் ரியல் எஸ்டேட் கம்பெனியின் மதுரை. ட்ரீம் ஹோம் மூலமாக நீங்கள் வாங்குகிற வீடுகளுக்கு எந்தவித புரோக்கர் கமிஷன் கிடையாது. ஹெச்டிஎஃப்சி ஹோம் லோனோட ஆத்திரஸ் டிஎஸ்ஏ. வீடு கட்ட வீடு வாங்க வங்கி கடன் வாங்கி தரப்படும். வணக்கம் நம்பா, என் பேர் ரியாஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க டிம்சம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, மதுரையில் கூடல் புதுன்ற ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மதுரையில் வீடு இல்லை இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸே தெரிஞ்சுக்கோங்க. மதுரையில் உங்கள் இடம் இல்லை வீடு விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை ஆட் போஸ்ட் பண்ணி தரோம். மதுரையில் இடம் வீடு வாங்குறது தான் உங்கள் கனவா, அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது நம்ம ட்ரீம்ஸம் சேனல். நம்ம ட்ரீம்ஸம் சேனலில் லோ பட்ஜெட் ஹவுசஸ்லேருந்து ஹை பட்ஜெட் ஹவுசஸ் வரையும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நம்ம யூடியூப் சேனலை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்ம ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு சென்ட் இடத்துல 800 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கூடல்புதூர் ஏரியாவில் ரோடு காஸ்ட் வராது. இடம் ப்ளஸ் வீடு வாங்குறதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். இந்த வீடு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. இந்த வீடு கார்னர் பிளாட்டாக இருக்கிறதுனால நல்லா காத்தோட்டமாக அமைஞ்சிருக்கும். இந்த வீட்டோட எலிவேஷன் அழகாக ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் கார்டன் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வாங்குறதுக்கு ஹோம் லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம், உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா. இந்த வீடு 2 பெட்ரூமோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட விலை 45 லட்சம். இந்த வீட்டோட மெயின் கேட்டுக்கு மெட்டல் கேட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. அந்த மெட்டல் கேட்டுக்கு பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் வழியாக வீட்டுக்குள்ளே வந்து போர்டிகோ ஏரியா அமைஞ்சிருக்கு. இந்த போர்டிகோவுக்கு பார்க்கிங் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. போர்டிகோலேருந்து 3 படி ரீச் ஆனி வீட்டுக்குள்ளே போகிறமே பண்ணியிருக்காங்க. போர்டிகோக்கு ரைட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்காண்டி ஸ்டேர் கேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போறது இந்த வீட்டில் உள்ள ஃபஸ்ட் ஃப்ளோர் உள்ள டெரஸ் ஏரியா. அந்த டெரஸ் ஏரியா என்னமே ஸ்பெஷல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேர் கேஸில் இருக்க ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே டைல்ஸ் பயிற்சி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸுக்கு எஸ்எஸ்ல கைப்பிடி ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. டெரஸ் ஏரியாவில் அமைஞ்சிருக்க ஃப்ளோரிங்க்கு தட்டோல் பயிற்சி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம் இந்த வீட்டோட லிவிங் ஹால். அந்த லிவிங் ஹால் என்ன மாதிரி ஸ்பேசஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டோட நிலக்கதவுக்கு தேக்கூடு தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால் நல்ல ஸ்பேசியஸாக ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு ஏர் வண்டல்சனுக்கு நல்ல பெரிய விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹாலில் அமைஞ்சிருக்க சீலிங்க்கு நல்லா அட்ராக்ட் ஆகாக ஸ்டிப்லைட் ஆன் டவுன் லைட்ஸோட ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போறது இந்த வீட்டில் உள்ள பெட்ரூம் ஏரியா. அந்த பெட்ரூம் ஏரியா என்னமே ஸ்பேசஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிவிங் ஹாலுக்கு ரைட்டில் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் இருக்க பெட்ரூம் எல்லாருமே ரெடிமேட் வுட் டோர் தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு ஏர் ஒன்டல்சனுக்கு ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூமுக்கு லாட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நிறைய ஸ்லாப்ஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க.
பெட்ரூம் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அட்டாச் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் இருக்க ரெஸ்ட் ரூம் எல்லாத்துக்குமே பிவிசி டோர் தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ரெஸ்ட் ரூம்க்கு ஏர் அண்டர்சனுக்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம்க்கு இந்தியன் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் உள்ள இன்னொரு பெட்ரூம் ஏரியா, அந்த பெட்ரூம் என்னமே ஸ்பேசஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிவிங் ஹாலுக்கு லெஃப்டில் இந்த பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் கேர் அண்டர்சனுக்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் லாப் டம்ஸ் ஸ்லாப்ஸோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூம் ரைட்ல அட்டாச் ரெஸ்ட் ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் கேர் அண்ட் டெலிசனுக்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் நல்லா ஹை எண்ட் வரையும் டைல்ஸ் பயிற்சி கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம்க்கு வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போது இந்த வீட்டில் உள்ள கிச்சன் ஏரியா, அந்த கிச்சன் ஏரியா என்ன மாதிரி ஸ்பேஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிவிங் ஹாலுக்கு லெஃப்டில் கிச்சன் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த கிச்சன் நல்லா ஸ்பேசஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனுக்கு எல் ஷேப்பில் லாப்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு நிறைய ஸ்லாப்ஸும் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஏர் விண்டோசனுக்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சனுக்கு எல் ஷேப்பில் மேடம் அமைச்சா அதில் கிரானைட் வச்சு விச்சு ஸ்கின் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க.